வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இயல் 12 வகுப்புல இயல் 1ல இருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு தான். சரியா, இந்த தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுள் நமக்கு எதிலிருந்து இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் அதிலிருந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் நமக்கு கொடுத்துருக்கிற பாடப்பகுதி. சரியா, இந்த தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் தான் தண்டி அலங்காரம். அந்த நூலில் உரைக்கு மேற்கோளாக கொடுக்கப்பட்ட பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வச்சுருக்கிறாங்க. சரியா, அதற்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு இருக்கிறாங்க. சரியா, தனக்கு நிகர் என்று சொல்லக்கூடியது எதுவுமே இல்லாத மொழி தான் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அதனால தான் இதை தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதற்கு முன்னாடி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நூல் வெளியே பார்க்க போகிறோம். சரி, பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல் அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து அணி இலக்கணத்தை வலியுறுத்தக்கூடிய, அணி இலக்கணத்தை விளக்கி கூறக்கூடிய நூல் தான் தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த நூல் என்ன சொல்கிறாங்க, பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் என்று சொல்லக்கூடிய மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அப்படிங்கிறாங்க. சரியா, பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் என்று சொல்லக்கூடிய மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இந்த தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதோடைய காலம், இவருடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, கிபி 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து இலக்கண நூலாளர் என்று சொல்லக்கூடியவர்களோ பல்வேறு உரை ஆசிரியர்களாலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் தான் இந்த தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது முழுக்க முழுக்க அணி இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காவிய தர்சம். சரியா, காவிய தர்சம் என்று சொல்லக்கூடிய வடமொழி இலக்கண நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது தான் இந்த தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அதற்கு அடுத்ததாக இந்த தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல் என்ன, அணி இலக்கணத்தையும் பிற இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி நமக்கு பெட்டி செய்தியாக கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய நூல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம் என்று சொல்லக்கூடிய நூல்கள்லாம் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த அணி இலக்கணத்தையும் கூறும், மற்ற இலக்கணத்தையும் கூறும் அப்படி கூறக்கூடிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, என்ன சொல்கிறாங்க, தொல்காப்பியம், வீரசோழியம், தொன்னூல் விளக்கம், அதற்கடுத்தது முத்து வீரியம், நேமிநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள்லாம் அணி இலக்கணத்தையும் கூறும், மற்ற இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இது வந்து நூல்வெளி பின்னாடி இருக்கக்கூடிய பெட்டி செய்திகள் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நுழையும் முன் கொடுத்துருப்பாங்க. சரி, நுழையும் முன்னில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கக்கூடிய வல்லமை மிக்க மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. நிலத்தினும் பெரிது, கடலிலும் ஆழமானது, வானினும் உயர்ந்தன்று என்று புகழக்கூடிய, போற்றி புகழக்கூடிய பெருமை உடையது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய தமிழ் மொழியை சிறப்பித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலில் தமிழ் மொழிக்கு நிகராக வேறு எந்த மொழியுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ் மொழியின் சிறப்பினை கூறக்கூடிய பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம இப்போ செய்யலை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று, ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பாருங்க, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று,
ஏனையது தன்னே இல்லாத தமிழ் அப்படி சொல்லி இருக்காங்க. சரி, இந்த பாடலுக்கு உண்டான பொருள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, ஓங்கல் இடை அப்படினு சொல்லி இருக்காங்க. ஓங்கல் அப்படினா என்னது? உயர்ந்த. சரியா, உயர்ந்த மலை அப்படினு சொல்றாங்க. அப்ப உயர்ந்த மலைகளுக்கு இடையே வந்து உயர்ந்தோர் தொல விளங்கி, உயர்ந்தோர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இங்க சான்றோர்களை சொல்றாங்க. அப்ப உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றியது, சரியா, சான்றோர்களால் வணங்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. சரியா, அப்ப உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றியது என்ன அப்படின்னா பொதிகை மலையில அகத்திய முனிவரால தோன்றியது தான் என்ன மொழி, நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பொதிகை மலையில உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலைகளுக்கு இடையே அகத்திய முனிவரால் வளர்க்கப்பட்ட மொழி தான், தோன்றிய மொழி தான் என்ன அது அப்படின்னா எது அப்படின்னா இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய சான்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் தாய் என்று சொல்லி அந்த தமிழ் மொழியை வணங்குவார்கள். அதான் உங்களிடை வந்து உயர்ந்தோ தொலை விளங்கி, தொலை அப்படின்னா தொழுதல் அப்படின்னா வணங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சொல்லலாம். சரியா, உயர்ந்தோர் அப்படின்னா சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி சான்றோர்களால் வணங்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியை சொல்கிறாங்க. அடுத்தது ஏங்கொழி நீர். சரி, ஏங்கொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒளி அப்படின்னு சொன்னால் என்ன, ஓசை, மிகுதியான ஓசையை உடைய நீர் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய, சரியா, ஏங்கொழி நீர், கடலால் நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகுதியாக இருக்கக்கூடிய இடம் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஞாலம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம். அப்போ ஏங்கொழி நீர் ஞாலத்து, சரி, இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இருள்னா இருட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இருளை அகற்றக்கூடியது அப்படின்னு இருக்கிறாங்க. சரியா, முன்ன என்ன சொன்னாங்க, உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றியது, சான்றோர்களால் வணங்கியது, வணங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடியது அப்படிங்கிறாங்க. சரியா, இதில் இந்த பாடலில் இரண்டு வகையான இருள் அப்படின்னு சொல்லக்கூடியத சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருள் என்று சொல்லக்கூடியது, இரவு நேரம் வரும், அடுத்தது காலையில் என்னது கதிரவன் என்று சொல்லக்கூடியது உதித்தால் வெயில் அடித்து வெளிச்சமாகிடும். சரி, இது வந்து புற இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தது அக இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்ற சொல்லுவாங்க. அக இருள் அப்படின்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய இருள். அப்போ இந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளை பார்க்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருள், வெளியில் இருக்கக்கூடிய இருளை பார்க்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கதிரவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க, ஏங்குழினே நாளத்து இருளகற்றும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த உலகத்துடைய புற இருளை அகற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கவற்றுள், அப்போ இதில் ஆங்கவற்றுள் இந்த இரண்டுலையுமே எது, உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றியது, சான்றோர்களால் வணங்கியது ஒன்று, அடுத்து என்ன சொல்கிறாங்க கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் புற இருளை அகற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி இரண்டை சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, ஆங்கவற்றுள் மின்னே தனியாலே வெங்கதிர் ஒன்று. அப்போ இந்த இரண்டில் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின்னே தனியாலே அப்படிங்கிறாங்க. சரியா, மின்னேர் அப்படின்னா மின்னக்கூடிய, ஒளி வீசக்கூடிய, தனி ஆளி, தனியாக இருக்கக்கூடிய ஆளி அப்படின்னா இந்த இடத்துல சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி பொருந்திய சக்கரத்தை போன்று காட்சி தரக்கூடிய அந்த வெங்கதிர், வெண்மையான வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியனை இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதான் வெங்கதிர் ஒன்று. ஏனைய அது மற்றொன்று என்ன அப்படின்னா, ஒன்று என்ன சொல்லிட்டாங்க, ஒற்றை சக்கரத்தை உடைய என்னது ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய கதிரவன் அப்படின்னு சொல்லி ஒன்றை சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ், இன்னொன்று என்ன அப்படின்னா தனக்கு நிகர் என்று சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. எதற்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகரான மொழி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் இங்கே தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, பாருங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதிகை மலையில் தோன்றி சான்றவர்களால் வணங்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இப்படிப்பட்ட தமிழ் மொழி என்ன செய்யுது அப்படின்னா மக்களுடைய அறியாமையை போக்கக்கூடியது.
சரி இதல வந்து ரெண்டுமே ஒற்றுமை படுத்தி சொல்லிருப்பாங்க இதுக்கு தமிழுக்கும் கதிரவனுக்கும் முதல்ல ஒற்றுமை படுத்தி சொல்லிட்டு பின்பு அந்த கதிரவனுக்கு கதிரவன்ல இருந்து தமிழை வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க அதான் இங்க சொல்ல போறேன் பாருங்க முதல்ல என்ன சொல்றாங்க பொதிகை மலையில தோன்றி இருக்கக்கூடியது சான்றோர்களால் வணங்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி இது என்ன செய்யுது அப்படின்னா மக்களுடைய அறியாமை என்று சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய பேர் இருளை அகற்றக்கூடியது அப்படின்ட்டாங்க அதே கதிரவனுக்கு உவமைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருள் என்று சொல்லக்கூடிய இந்த இருளை நீக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த கதிரவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது என்ன சொல்கிறாங்க இரண்டுமே ஒற்றுமைப்படுத்தி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா புற இருளை நீக்கக்கூடியது கதிரவன் மக்களுடைய அக இருளை நீக்கக்கூடியது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க சான்றோர்களால் வணங்கக்கூடியது தமிழ் மொழி சரியா மலையில் தோன்றக்கூடியது சூரியன் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டுமே என்ன பண்ணுறாங்க ஒற்றுமைப்படுத்தி சொல்கிறாங்க அதற்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் பாருங்கள் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த சூரியன் ஒற்றை சக்கரத்தை உடைய சூரியனுக்கு நிகரான கோள்கள் என்று சொல்லக்கூடியது வானத்தில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஆனால் இந்த தமிழ் மொழிக்கு நிகரான மொழி என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடலை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்யுல தமிழ் மொழியை சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ கதிரவனுக்கு நிகரான கோள்கள் என்று சொல்லக்கூடியது இருக்கலாம் ஆனால் தமிழ் மொழிக்கு நிகரான மொழி என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இங்கே சொல்கிறாங்க அதனால தான் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் சரியா மின்னேர் தனியாளி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது மின்னக்கூடிய ஒற்றை சக்கரத்தை உடைய சூரியனுக்கு நிகரான கோள்கள் என்று சொல்லக்கூடியது ஏதாவது ஒன்று இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு நிகரான மொழி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை சிறப்பித்து சொல்லக்கூடியது தான் இந்த நமக்கு பாடப்பகுதியாக மிக சிறப்பு வாய்ந்த இந்த பாடலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அடுத்தது நமக்கு இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அணி அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் எப்படிப்பட்ட எந்த அணியை சார்ந்தது அப்படின்னா பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இரு பொருள்களுக்கு இடையே சரி இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின்னர் அவற்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டக்கூடியது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி இங்கே நாம் பார்க்குறோம் விளக்கத்தை பார்க்குறோம் பொருள் வேற்றுமை அணினா என்ன அப்படின்னா இரு வேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்ன ஒற்றுமை அப்படின்னா இரண்டு வேறு பொருள் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று தமிழ் மொழி இன்னொன்று கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா அப்போ தமிழ் மொழி என்று சொல்லக்கூடியது மக்களுடைய அறியாமை அகற்றக்கூடியதாக இருந்துச்சு இருக்கக்கூடியது அதுக்கடுத்தது கதிரவன் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்துடைய புற இருளை நீக்கக்கூடியது அப்போ இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய பயன் சார்ந்த ஒற்றுமையை சொல்லிட்டாங்க அதற்கு அடுத்ததாக இதிலிருந்து ஒன்றை என்ன பண்ணுறாங்க வேறுபடுத்தி காட்டுறாங்க அப்போ என்ன வேறுபடுத்தி காட்டுறாங்க தமிழ் என்று சொல்லக்கூடியது இது அந்த மொழிக்கு நிகரான மொழி வேறு எதுவுமே கிடையாது அதனால் அதை தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அதை வேறுபடுத்தி காட்டக்கூடியதுனால இது வந்து என்ன சொல்கிறாங்க பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாருங்கள் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி சரியா தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் கதிரவனிலிருந்து தமிழை வேறுபடுத்தி தனக்கு தமிழ் மொழிக்கு நிகரான மொழி வேறு எதுவும் இல்லை என்று அதை வேறுபடுத்தி காட்டியதுனால இது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது நாலு மதிப்பெண் கேள்வியில் வினாக்களில் வரும் சரி பாருங்கள் அடுத்தது இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க பகுபதம் புணர்ச்சி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா முதல்ல வெங்கதிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா இதை எப்படி பிரிக்கலாம் வெம்மை கூட்டல் கதிர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அதனால் வெம்மை என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை உணர்த்தக்கூடியதுனால இதை பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது உயர்ந்தோர் அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உயர் ஓடு நட பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன சொல்லலாம் வினை அப்படின்னு சொல்லலாம் அந்த வினையோடு செய்தவர்களையும் செய்பவர்களையும் குறிக்கிறதுனால இங்கே வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது இலாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க
இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பை கொடுத்துருப்பாங்க. இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இடைக்குறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இடைக்குறை அப்படின்னா என்னது, இல்லாத அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அதனால் இந்த இடத்துல செயலுக்காக இந்த இல்லு இல்லை. அப்போ இது முதல் இடை கடை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எழுத்து இல்லை அப்படின்னா முதற்போலி. அடுத்தது முதல் இடையிலர் இல்லாதனால இடை, முதல்ல இல்லாதனால முதல் குறை, இடையிலன் இல்லாதனால இடைக்குறை, கடையில் இல்லாத சொற்களாக இருந்துச்சுன்னா அது கடைக்குறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாக வரணும். அதனால் இடையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து குறையாக இருக்கிறதுனால இதை இடைக்குறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது உறுப்பிலக்கணம் என்று சொல்லக்கூடியது, பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியத பார்ப்போம். பாருங்கள், உயர்ந்தோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, முதல்ல உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல எப்படி பிரிக்கணும், உயர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பிரிக்கணும். ஏன் அப்படின்னா பகுதி என்று சொல்லக்கூடியது எப்படி பிரிக்கணும், ஏவல் கட்டளையாக பிரிக்கணும். அதனால் உயர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அடுத்தது இத்து, ராக்கெட்டில் என்ன பண்ணலாம், அடைப்புக்குறியில் இந்து. சரி, உயர் கூட்டல் இத்து, அடைப்புக்குறியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க. சரியா, அப்போ உயர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பகுதி, இத்து என்று சொல்லக்கூடியது சந்தி, இந்தானது விகாரம். சரியா, இத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இறந்த கால இடைநிலை, ஓர் அப்படின்னு சொல்லக்கூடியது பலர்பால் வினைமுற்று விகுதி. சரியா, இங்கே உயர்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உயர்ந்தார் அப்படிங்கிறது என்னது, உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு விதி இருக்குது, என்ன அப்படின்னா ஆர் என்பதன் ஈற்றெழுத்தான, ஆர் என்பதன் ஈற்றெழுத்தான ஆ ஓ ஆக தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி, ஆர் என்பதன் ஈற்றெழுத்து அப்படின்னான ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து என்னவாக மாறும் அப்படின்னா ஓவாக மாறும் அப்படின்னு சொல்லி நன்னுள்ள 353வது நூற்பால சொல்லுது. சரி, அப்போ உயர்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. அடுத்தது பாருங்கள், விலங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, விலங்கு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரி, விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பகுதி, ஈ அப்படின்னு சொல்லக்கூடியது வினையச்ச விகுதி. அடுத்ததாக வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல கொடுத்துருக்காங்க. சரியா, வந்து அப்படிங்கிறதுனால வ அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடாது, வா அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். ஏன்னா கட்டளையாக, ஏவல் கட்டளையாக வர்றதுனால இந்த இடத்துல வா அப்படிங்கிறது நீண்டு வா என்று அழைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ வா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிருக்கலாம், நம்ம அரை அடைப்புக்குறியில் வா போட்டுக்கலாம், வா அப்படிங்கிறது தான் என்ன மாறிடுச்சு, வா என நீண்டு ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அடுத்தது இத்து என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சந்தி, இந்தானது விகாரா. இத்து என்று சொல்லக்கூடியது இறந்த கால இடைநிலை, ஊ அப்படிங்கிறது வினையற்ற விகுதி அப்படிதான். சரியா, அடுத்ததாக நமக்கு புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியத கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஆங்கவற்றுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதல்ல இருக்கக்கூடிய சொல்லு ஆங்கவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரி, அப்போ இந்த இதற்கு என்ன விதி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். சரி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதியை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஆங்கு அப்படின்னு சொல்லியிருக்குது, நிலைமொழியோட ஈட்டில் ஆங்கு இருக்குது, இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். சரியா, இதற்கு என்ன விதி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்து வள்ளின் எழுத்துக்களோடு உகரம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த வருமொழியில் என்ன இருக்கணும், உயிரெழுத்து இருக்கணும், ஆங்கு கூட்டால் அவற்றுள் நின்றுருக்கும். அப்போ அந்த உகரம் என்ற சொல்லக்கூடியது நிலைமொழியின் நீட்டில் வல்லினத்தின் மீது, வல்லின் எழுத்து அப்படிங்கிறது என்னது, இக்கு கா அப்படின்னு சொல்லக்கூடியது, இக்கு மேலே இருக்கக்கூடிய உகரம் என்று சொல்லக்கூடியது அந்த வல்லின மெய்யை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஆ இங் இக்கு கூட்டல் அவற்றுள் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதோடு நின்றோம். பின்னர் என்ன விதி அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, உயிரெழுத்துக்கள் இருக்குது, வருமொழியில் உயிரெழுத்துக்கள் இருக்குது, நிலைமொழியில் மெய்யெழுத்துக்கள் இருக்கிறதுனால இங்கே மெய்யும் உயிர் என்ன பண்ணோம், இயல்பாகவே சேர்ந்துடும். அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இக்கு கூட்டலா
காவா மாறும் அப்போ ஆங் கவற்றுள் அப்படின்னு சொல்லி உணர்ந்துடும். சரியா? அடுத்ததாக பாருங்க, தனி ஆளி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? தனி ஆளி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? தனி கூட்டல் ஆளி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? அப்ப தனி அப்படிங்கும்போது நிலைமொழியோடைய ஈற்றில் என்ன எழுத்து வருது அப்படின்னா, ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து வர்றதுனால. இதற்கு என்ன விதி அப்படின்னா, உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதில் இ இ ஐ வலி எவ்வும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நிலைமொழியோடைய ஈற்றில் இ இ ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா, இங்கே உடம்படுத்துவதற்காக இ அப்படின்னு சொல்லக்கூடியது இ இ ஐ வலி எவ்வும் அப்படின்னா எகர உடம்படு மெய் அப்படின்னு சொல்லக்கூடியது வரணும். அப்போ தனி ஏன் வரணும் அப்படின்னா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னு கூட்டால் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நிலைமொழியோடைய ஈற்ற ஈன்னு பிரிக்கலாம். இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு, வருமொழியிலையும் உயிரெழுத்து இருக்கிறதுனால இது இரண்டும் என்னாகாது, புணராது. சரி, உயிரும் உயிரும் சேருமா அப்படின்னா சேராது. உயிரும் மெய்யும் தான் சேரும். அதனால் இந்த இடத்துல யகர உடம்படு மெய், யா மேலே புள்ளி வச்சிருக்கூடிய ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய யகர உடம்படு மெய் என்று சொல்லக்கூடியது இங்கே உடம்படு மெய் புணர்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பாக இந்த இடத்துல வரும். அப்போ தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆளி அப்படின்னு சொல்லி அதோடு நின்றுறோம். அதே போல் தான் முன்ன பார்த்தது போல தான் என்ன இருக்குது, தனி கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈயும் ஆவும் சேர்ந்து தனி யா. சரியா? தனி யாழி அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுக்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விதிப்பது என்ன பண்ணிடும், தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆ அப்படிங்கிறது என்ன மாறிடுது, யாவா மாறிடுது, தனியாளி என உணர்ந்தது அப்படிங்கலாம். அடுத்தது வெங்கதிர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி பிரிக்கலாம், வெங்கதிர் அப்படின்னு சொல்லக்கூடியது வெம்மை கூட்டல் கதிர் அப்படிங்கிறோம். சரியா? மை விகுதி வந்துருச்சு, பண்பை உணர்த்ததுனால இது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு நாம் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, புணர்ச்சி என்ன பண்பு பெயர் புணர்ச்சியில் வெம் கதிர் அப்படின்னு இருக்குது. சரி, வெங்கதிர் அப்படின்னு இருக்குது. அதனால் ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டுடும். அப்போ என்ன இருக்குது, வெம் கூட்டல் கதிர் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன சொல்ல கொடுத்துருக்குறாங்க, வெங்கதிர் இங்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த இம்மு என்னவா மாறுது அப்படின்னா, முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி. சரியா? முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி வெங்கதிர் என்று மாறியது. சரி, அந்த இம்மு என்னவா மாறுது, இங்கா மாறுது, வெங்கதிர் என உணர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, தான் உணர்ச்சி விதி. சரி, இந்த பாடல் நமக்கு மனப்பாட பாடல் அப்படிங்கிறதுனால மீண்டும் ஒரு முறை நான் என்ன பண்ணுறேன், இப்போ வாசித்து காட்டுறேன் பாருங்க. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று, ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். நான்கு அடிகள் தான் இருக்குது, மிக எளிமையான பாடல், இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து இதில் பொருள் வேற்றுமையினை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது ஒரு நாலு மதிப்பெண்க்கு வினாக்களில் வரும். அதற்கடுத்தது அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம், அது ஒரு இரண்டு மதிப்பெண்ணில் வரும். சரி, அணி இலக்கணத்தையும் மற்ற இலக்கண நூல் மற்ற இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு இருக்கோம், அதை பார்த்துக்கணும். தண்டி அலங்காரம் நூல் குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இரண்டு மதிப்பெண் கேள்வி வினாக்களில் கேட்கலாம். அதற்கடுத்தது இலக்கண குறிப்பு பகுபதம் புணர்ச்சி இதையெல்லாம் நாம் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு படமாக செஞ்சுக்கலாம். சரி, நன்றி.